முடியும் வரை முயற்சி செய்வோம். நம்மால் முடியும் வரை அல்ல, நாம் நினைத்ததை முடிக்கும் வரை. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மதுரை ஸ்டைல் வறுத்து அரைச்ச இறால் மிளகு வறுவல் தாங்க பண்ண போறோம். நல்லா அட்டகாசமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். தி கிரேட் தமிழ் கிச்சன். நான் உங்கள் ராஜி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நான் எங்கள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் பெருசீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 8 வரமிளகாய், இதை எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்த இடத்ததை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, நிற நிறம் அரைச்சாலே போதுமானது. தூ இந்த மாதிரி அரைச்சிடுதா போதும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதோட தாளிக்கிறதுக்காக 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, இது ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். தாளிப்பு கொஞ்சம் கருவேப்பிலை, 3 துண்டு பச்சை மிளகாய், இதைய போட்டுக்கோங்க. 8 பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த பூண்டு தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். தாளிப்புக்காக 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா அந்த பூண்டு வந்து பச்சை வாசனை போன வரைக்கும் வதக்கணும். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சு, அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த வெங்காயம் வதங்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். அதோட கொஞ்சம் பிரான் எடுத்து வச்சிருக்கிற இறால் ஆட் பண்ணிக்கோங்க. இறால் வந்து லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. இதோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அது நல்லா வந்துட்டுருக்கு. வெந்த பிறகு நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ணிடலாம். முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இது ஆட் பண்ணக்கப்புறம் 2 நிமிஷம் மட்டும் சும்மா வதக்கி விட்டால் போதும். அப்படின்னா தான் அந்த மிளகு ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போயே நல்ல வாசனை வருது மிளகு வாசனை. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. தி கிரேட் தமிழ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. எண்ணங்கள் அழகானால் வண்ணங்கள் அழகாக தெரியும். அதுபோலத்தான் சில மனிதர்களின் எண்ணங்கள் அழகானால் நாம் பார்க்கின்ற எல்லாமே நமக்கு அழகாகவே தெரியும். தேங்க்யூ.